பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் மைனாசிங்க வரும். இப்போ இந்த ரேவதி நட்சத்திரம் அப்படின்னா புதனுடைய நட்சத்திரம். இப்போ இங்கே புதன்னா நம்ம என்ன காரகத்துக்கு எடுத்துக்கிறோம், புத்தி. அடுத்தது புதன் தான் வந்து நம்ம நரம்பு, சனினா பெருநரம்பு, புதன்னா இந்த சிறு நரம்பு சொல்லக்கூடிய அந்த இரத்த அதாவது உடம்புக்குள்ள உள்ளே போய் மைனூட்டாக போகக்கூடிய நரம்பு எதுனா அந்த புதன் தான். திடீர்னு ஒரு இடத்துல பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ளே அந்த ரத்தம் போகக்கூடிய அந்த நரம்பு பிரச்சனை கொடுக்கும், அதுதான் இந்த புதன். சரிங்களா, அந்த மைனூட்டாக இருக்கக்கூடிய நரம்புகள் அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கொடுக்கும். அடுத்தது என்னென்னா எப்பவுமே இவங்களுடைய யோசனை பலமாக இருக்கும். பலமாக இருக்குன்னா எதையோ ஒன்று யோசித்து அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் மனசை அப்படியே மனசு உடம்பும் இவங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஏன்னா புதன்னா என்ன, தேடல். இவங்களுக்கு நிறைவு இருக்காது, ஏதோ ஒரு விஷயத்தை தேடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த தேடல் அதிகமாக அதிகமாக இங்கே மனசு உடம்பும் என்ன பண்ணுங்கள், அதில் ஸ்டோர் ஆகி அந்த உடம்புல அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நமக்கு கொடுக்கும். சரிங்களா, அடுத்தது இந்த புதன்னாலே உறவுகள். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன தான் நல்லது செஞ்சாலும் உறவுகள் வந்து பகையாகத்தான் இருக்கும். ஏன்னா புதன்னா என்னங்க, தாய் மாமன் உறவு உறவுகளுக்கு காரகன். அப்போ இந்த மாமன் வழி உறவுகள்லையும் அல்லது அந்த ரொம்ப நெருங்கின ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அவங்க அந்த நட்சத்திரத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க. நம்ம வீட்டில் நான் தான் சொல்லிட்டேன், நம்ம வீட்டில் ஏதோ ஒரு உறவு வைனாசிகத்தில் தான் கண்டிப்பாக பிறக்கும், பிறக்காமல் இருக்காது. யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, அப்போ தானே நம்ம அதை அனுபவித்து தீர்க்க முடியும். சரிங்களா, அதுக்காக. சரிங்களா, அடுத்தது இந்த ரேவதி நட்சத்திரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு கிரகங்கள் வரும்போது அந்த பாதிப்புகளை இந்த கோச்சாரத்தில் வரும்போது தான் பாதிப்பு கொடுக்கும். பயந்துக்க வேண்டாம், என்னடா மேடம் இப்படி சொல்கிறாங்க எப்பவுமே இருக்குமா அப்படின்னால இல்லை, அந்த கிரகங்கள் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக அது நடக்கும். சரிங்களா, இப்போ இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா காவேரி பூம்பட்டினம், திருவாதிரை, அதாவது கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம இந்த ஆல்ரெடி என்ன நம்ம சொன்னோம், இந்த காவேரி பூம்பட்டினம் அப்படிங்கிறது என்ன ஆகிப்போச்சுங்க நமக்கு இன்றைக்கி இல்லை இல்லையா, அதனால் கடலோரத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம். வேதாரண்யம், வேதாரண்யேஸ்வரர், வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய வேதாரண்யேஸ்வரர். இப்போ அங்கே போயிட்டு கடலில் குளிச்சுட்டு கண்டிப்பாக அந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க அப்பப்போ என்ன பண்ணுங்க, கடலில் குளிக்கணும். ஏன்னா திருவாதிரை என்னங்க, ராகு பாம்பு, பாம்பு தண்ணிக்கு போனால் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி அப்பப்போ இவங்க கடலில் குளித்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த உடம்புல அந்த ப்ராப்ளத்தை குறைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் அப்பப்போ உடம்பு உபாதைகளை கொடுத்துட்டு தான் இருக்கும். சரிங்களா, அடுத்தது இங்கே போயிட்டு புதன் ராகு 17+18 மொத்தம் 35 தீபம், 35 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வரணும். சரிங்களா, மேக்ஸிமம் எல்லோரும் எல்லா நட்சத்திரத்துக்கும் சொல்கிறது அதே தான், சாப்பாடும் தண்ணியும் தானம் கொடுக்கணும். இந்த வைனாசிகத்துக்கு மட்டும் அது கண்டிப்பாக முழுக்க முழுக்க செய்யாமல் நீங்கள் கோயிலுக்கு போனால் பிரயோஜனம் இல்லை. எல்லோரும் சொல்லுவாங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேங்க, ஆனால் எதுவும் நடக்கலை. ஏன்னா கரெக்டாக ப்ரொசீஜர் கரெக்டாக நம்ம முறைப்படி செய்யணும். எதையாக இருந்தாலும் எதையாக இருந்தாலும் 0 ஆரம்பித்து 10 போனால் பரவாயில்ல, இடையில 5 ஆரம்பித்து 10 போனால் நடக்குமா, அதே தான். சரிங்களா, கரெக்டாக முறையாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம குறைச்சிக்கலாம். சரிங்களா, அடுத்தது